வெல்கம் யூ ஆல் டு சிந்தனை சுவடுகள். இன்னைக்கு மகாபாரதத்துல பாப்ரு வாகனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பத்தி பார்க்க போறோம். யார் பாப்ரு வாகனா? காந்தி பதாரி அர்ஜுனனுக்கும் சித்திரங்கதா அப்படிங்கிற மணிப்பூர் இளவரசிக்கும் பிறந்த ஒரு பையன். பின்னால பாத்தீங்கன்னா காந்தி பதாரி அர்ஜுனனுக்கும் அவரோட பையனான பாப்ரு வாகனாவுக்குமே இடையில போர் வருது. அதுல பாப்ரு வாகனா அர்ஜுனனையே கொண்டுறாரு. இதை பத்தின கிளைக்கதைகளை படிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை தொகுத்து இந்த எபிசோட்ல பார்க்கலாம். முதல்ல இந்த காந்தி பதாரி அர்ஜுனர் எப்படி வந்து மணிப்பூர் இடத்துக்கு போனாங்க அப்படின்றத பார்ப்போம். இதோட பேக் ஸ்டோரி என்னன்னா, திரௌபதியை பாண்டவர்கள் கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு, ஒரு வருஷமும் ஒவ்வொரு பாண்டவரும் கூட வாழணும் அப்படின்னு. அந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ள மீதி இருக்கிற அந்த நான்கு பாண்டவர்களும் திரௌபதியை பார்க்கக்கூடாது, அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. ஆனா பசுக்கள் வந்து நிறைய திருடு போகும்போது பிராமணர் ஒருத்தர் வந்து அர்ஜுனர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பசுக்கள் நிறைய திருடு போது அதை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு. அப்ப அவர்கிட்ட ஆயுதம் எதுவுமே இல்லை. அந்த டயத்துல வந்து யுதிஷ்டரும் திரௌபதியும் வந்து அந்த ஒரு வருடகால வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள போய் தான் அவர் அவரோட ஆயுதத்தை எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்படி எடுக்கும்போது திரௌபதியை பார்க்க நேரிட்டது. அப்புறம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து பசுக்களையெல்லாம் காப்பாத்தி கொடுத்துட்றாங்க. யுதிஷ்டரும் சொல்றாங்க, நீ வந்து ஒரு நேர்மையான காரியத்துக்காக இந்த மாதிரி வந்து அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் அர்ஜுனனுக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை. எப்படியோ நான் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை மீறிட்டேன், அதனால நான் வனவாசம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி போகும்போது மணிப்பூர் கிங்டத்துக்கு போறாங்க. அங்க இந்த சித்திரங்கதாவை பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து அவங்களோட பிரேவ்னஸ், அதாவது அவங்களோட தைரியமும் அவங்களோட நேர்மை ஹானஸ்டியும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி சித்திரங்கதாவை மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற அவரோட எண்ணத்தை வந்து சித்திரங்கதாவோட அப்பாவான சித்திரபாகனன் கிட்ட போய் சொல்றாங்க. அப்போ அங்க அவர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஸோ அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அதாவது இந்த மணிப்பூர் கிங்டத்தோட ஆன்சிஸ்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சனா அப்படின்னு ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்கு, அதனால அவங்க கடுமையான தவம் புரியுறாங்க. அப்புறம் சிவன் வந்து அவங்களுக்கு வந்து அருள் புரியுறாரு, சரி இனிமேல உனக்கு வரக்கூடிய வாரிசுகள் ஒவ்வொருக்குமே வந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரே ஒரு வாரிசு மட்டும் பிறக்கும், அதாவது ஒரே ஒரு தலைவருக்கு ஒரே ஒரு வாரிசு மட்டும் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கொடுக்குறாங்க. அதன்படியே அவர்கிட்ட இருந்து அதுக்கடுத்து ஒவ்வொரு தலைமுறையும் உங்களுக்கு ஒரே ஒரு வாரிசு தான் இருக்கு. அப்படி வரும்போது தான் சித்திரங்கதா அப்படிங்கிற ஒரே ஒரு வாரிசு தான் இவங்களுக்கு இருக்கு. ஸோ சித்திரங்கதாவை நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் சித்திரங்கதாவுக்கும் பிறக்கக்கூடிய பையனானது வந்து உங்க குரு வம்சாவளியில வந்து வரமாட்டாங்க, எங்களோட வம்சாவளியா தான் வருவாங்க. அவர் வந்து யார் பையனா பிறந்தாங்கன்னா அவங்க வந்து மணிப்பூர்னுடைய வந்து ராஜாவாக தான் அதுக்கடுத்து வந்து அவங்க வந்து பணியாற்றணும். இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே மேரேஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அர்ஜுனனும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு சித்திரங்கதாவை, அதனால் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த பையன் தான் பாபுர் வாகனா. இந்த மாதிரி இவங்க மீட் பண்ணிக்கிட்டது, இந்த மாதிரி பேசினது இதெல்லாம் வந்து மகாபாரதத்தில் அவ்வளோவா மென்ஷன் பண்ணப்படலை. ரவீந்திரநாத் தாகூர் எழுதின சித்ரா அப்படிங்கிற ஒரு பிளே, அதாவது ஒரு பொயட்ரியில் வந்து இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அர்ஜுனனுக்கும் சித்திரங்கதாவுக்கும் மேரேஜ் ஆகுது. அவங்க கூட ஒரு 3 வருஷம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அவர் வந்து வனவாசலாம் முடிஞ்சு நம்ம பாண்டவர்களுடைய வர்றாரு, ஹஸ்தினாபுருக்கு வர்றாங்க. அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான சண்டைகள் அப்படியே வருது, அப்படியே வார் வருது. அதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னா பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க, இது நமக்கே தெரியும். இந்த போர்னால யுதிஷ்டர் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. ஏன்னா அவரோட சகோதரர்களே அவர் வந்து கொண்டு இந்த மாதிரி வந்து அரச பதவி அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல கஷ்டப்படுறாரு. அதனால அதுக்கடுத்து எந்த வாரும் புரிஞ்சு போர் புரிஞ்சு மற்ற ராஜ்யங்களையெல்லாம் இணைக்கணும் அப்படின்ற முடிவை வந்து அவர் வந்து கைவிடுறாரு. அந்த டயத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து சரி நீங்க அஸ்வமேத யாக நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அஸ்வமேத யாக அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு குதிரை இருக்கும், அந்த குதிரையை வந்து நம்ம வந்து உழவ விடணும். எந்தெந்த ராஜ்யம்லாம் அந்த குதிரையை அக்செப்ட் பண்ணி அதுக்கு மரியாதை கொடுத்து ஏத்துக்கிறதோ அவங்கெல்லாம் வந்து அந்த குதிரையை ஆரம்பிச்சாங்களோ அந்த ராஜ்யத்துக்கு ராஜாவின் கீழே நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சம்மதிக்கிற மாதிரி அர்த்தம். இல்லை அந்த குதிரையை பிடிச்சு வச்சுட்டு எந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை ஏதாவது பண்ணாங்கன்னா துன்புறுத்தினாங்களோ, அந்த குதிரைக்கு ஏதாவது இணைஞ்சல் பண்ணாங்களோ அதை உழவ விடாம அவங்க வந்து நேரடியாக இவங்களோட போர் போட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து அந்த ராஜ்யத்தை கொடுத்துடுற மாதிரி, தோத்துட்டாங்கன்னா இந்த ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை இணைக்கப்படுற மாதிரியான ஒரு பேருக்கு தான் வந்து இது வந்து அஸ்வமேத யாகா அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி என்ன பண்றாருன்னா அஸ்வமேத யாகா பண்ணலாம்னு குதிரையை ஒன்னா அனுப்பி விடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகா மணிப்பூர் கிண்டம் உள்ள போகும்போது, அதாவது மணிப்பூர் கிண்டம் உள்ள போகும்போது அது பாபுர் வாகனால தடுத்து நிறுத்தப்படுது.
இந்த குதிரையை விடுவிக்கிறதுக்காக ஹஸ்தினாபூர்ல இருந்து வந்த பீமனியவும் பாபுரு வாகனா தோற்கடிக்கிறாங்க. அதற்கடுத்து கர்ணனினுடைய மகனான விஷகேதுவானவர் அர்ஜுனனால அனுப்பப்படுறாரு. அர்ஜுனனுக்கு வந்து கர்ணன் அவங்களோட அண்ணன் பையன் அப்படின்றதுனால அவங்கள ரொம்ப பாசம் அதிகம். இருந்தாலும் அந்த விஷகேதுவை இந்த பாபுரு வாகனம் என்ன பண்றாரு, போர்ல கொன்னுடுறாரு. இதை கேள்விப்பட்ட அர்ஜுனன் கண்டிப்பா நான் பாபுரு வாகனம் கொல்லாம வரமாட்டேன், அப்படி ஒருவேளை கொல்லலைன்னா நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துட்டு வர்றாங்க. அப்படி கோபமா வர்ற அர்ஜுனன் இங்க மணிப்பூர் கிங்டம் உள்ள வந்து பாபுரு வாகனன் கூட போரி புரிடுறாங்க. பாபுரு வாகனன் கை ஓங்க பாபுரு வாகனனால் அர்ஜுனன் வந்து அங்க கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் சித்திரங்கதா அப்படிங்கிற அர்ஜுனனோட ஒய்ஃப் அந்த போர்க்களத்துல வந்து அவங்களை பார்த்து அழுகும் பொழுதுதான் அவங்களுக்கு தெரிய வருது, நம்ம அப்பாவே நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாபு வாகனா தன்னைத்தானே கொல்ல முற்படும் பொழுது அர்ஜுனனுடைய இன்னொரு மனைவியான உலுப்பி அப்படின்றவங்க அங்க வர்றாங்க. அவங்க ஒரு வகையில பாத்தீங்கன்னா பாபுரு வாகனனுக்கு வந்து சித்தி, இவங்க வந்து நாகர்கள் கிங்டம் வந்து வரக்கூடிய வந்து ஒரு இளவரசி. இவங்களை வந்து ஏற்கனவே அர்ஜுனன் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க அந்த இடத்துல வந்து ஒரு நாகமணியை கொடுக்குறாங்க. நாகமணியை கொடுத்து நான் வந்து உங்க அப்பாவை காப்பாத்திருக்கேன், அதனால நீ வந்து உன்னை வந்து இது பண்ணிக்கிறாத, நீ உன்னை வந்து மாய்த்துக்கணும்னு நினைக்காத அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் அந்த நாகமணியை வச்சு அர்ஜுனனை வந்து உயிர் தலை வச்சிருக்காங்க. சரி, ஏன் இந்த போர் நடக்கணும், ஏன் அர்ஜுனன் சாகணும், எதுக்காக அந்த உலுப்பி வந்து இந்த நாகமணியை வச்சு இவங்களை உயிர் தலை வைக்கணும், அதாவது மகாபாரத போர்ல பீஷ்மர் வந்து அர்ஜுனனால கொல்லப்படுறாங்க, அதாவது சிகண்டி அப்படின்னு முன்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி நின்று அம்பேது, அதாவது போர் முறைகளை வந்து மீறி இந்த மாதிரி பீஷ்மர் வந்து கொல்லப்படுறாரு. பீஷ்மருடைய சகோதரர்கள் வந்து, அதாவது பீஷ்மர் முதல்ல யாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பீஷ்மர் அப்படிங்கிறது அஷ்டவசு, அதுல வந்து ஒருத்தவர் தான் பீஷ்மர். அஷ்டவசு அப்படின்னா இது வந்து ராமாயணத்திலையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க, மகாபாரத்திலையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி, ஏன் இந்த அஷ்டவசுக்கள் வந்து மானிடர்களை பிறக்கணும் அப்படின்றத கதையை பார்த்துட்டு வந்துருவோம். அந்த அஷ்டவசுக்கள் அப்படின்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம், வானம், அப்புறம் வந்து சூரியன், சந்திரன், அப்புறம் வந்து துருவ நட்சத்திரம், ஸோ போல் ஸ்டார், இந்த மாதிரி எட்டு விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அஷ்டவசுக்கள் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிருத்திவி அதாவது எர்த்து நம்ம நிலத்து நில மகனுடைய அந்த தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து நல்ல சந்தோஷமாக வந்து உலா வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க உலா வந்துட்டு இருக்கும்போது ஆகாய பசு அவங்களோட வந்து ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா காமதேனும் அப்படிங்கிற ஒரு பசுவை பார்க்குறாங்க. அந்த பசு வந்து கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதை கண்டிப்பாக நம்ம கலவரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் அவங்க பிரதர்ஸோட பேசுகிறாங்க, பிரபாசா அவர் தான் வந்து இந்த ஆகாய பசு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அவங்களோட பிரதர்ஸ் கூட எல்லாம் பேசி அந்த பசுவை வந்து களவாடிட்டு போயிடுறாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா அந்த பசு வந்து யாருக்கு உரியது அப்படின்னா வசிஷ்டருடையது. அந்த வசிஷ்ட முனிவர் என்ன பண்றாருன்னா அவரோட ஞானத்தால கண்டுபிடிச்சிடுறாரு, இந்த மாதிரி பசுக்கள் இந்த மாதிரி நம்ம பசுக்களை களவாண்டு பசுவை களவாண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு உடனே அவர் ஒரு சாபம் கொடுக்குறாரு. நீங்க வந்து மனிதர்களாக கண்டிப்பா பிறக்கணும், பூமியில பிறந்து நீங்க வருவீங்க, இதுதான் உங்களுக்கு நான் அனுப்பக்கூடிய நான் அழிக்கக்கூடிய சாபம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே அந்த வசுக்கள் எல்லாமே வந்து அவங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறாங்க, நாங்க வந்து தவறு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஏழு வசுக்கள் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா நீங்க பிறந்தோடனே உங்களுக்கான வந்து சாபம் நீங்கிரும், நீங்க அப்படியே வந்து வந்துடலாம், மறுபடியும் வந்து நீங்க வசுக்களா மாறிடலாம். ஆனா பிரபாசா அப்படின்றவருக்கு மட்டும் இந்த சாபம் இருக்காது, நீங்காது, அவர் வந்து கண்டிப்பா இதை அனுபவிச்சு அவங்க சாபத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அவர்கள் பெற்ற சாபத்துக்கான கதை. இந்த மாதிரியான சாபம் பெற்றதுனால அந்த வசுக்கள் வந்து கங்கை நதிக்கிட்ட வர்றாங்க, வந்து நாங்கள் உங்கள் மகன்களாக வந்து இந்த பூமியில் பிறக்கணும், பிறந்து அப்படி நாங்கள் வந்து அழிஞ்சாதான் நாங்கள் வந்து சாப விமோச்சனம் பெற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா சாந்தனம் வந்து குருவம்சில் வரக்கூடிய அந்த சாந்தனம் அந்த அந்த ராஜா வந்து கங்காவை பார்க்குறாங்க, அவர் வந்து கங்கை மேலே காதல் கொள்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, நான் வந்து என்ன செஞ்சாலும் நீங்கள் ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது, அப்படி நீங்கள் ஏன்னு கேள்வி கேட்குற டயத்தில் வந்து நான் உங்களோட இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கண்டிஷனோட கங்கா வந்து அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா ஏழு பேர் பிறக்கிறாங்க, ஏழு பேரையும் கங்கை ஆற்றில் போய் தூக்கி போடுறாங்க. சாந்தன மகாராஜா எதுவுமே கேட்கல, அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருக்குது. எட்டாவது பிரபாசா பிறக்கிறாரு, அவர் தான் யாரா தேவவர் தான் பீஷ்மர். அவரை வந்து மறுபடியும் அதே மாதிரி ஆற்றில் போய் போடும்போது அவர் தடுத்து நிப்பாட்டி கேட்டுறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இப்படி ஒவ்வொருத்தவங்களா நீ ஆத்துல போட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு வம்சம் யாரு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அப்போ கங்கை வந்து இந்த கதையை சொல்லுது, இந்த மாதிரி வசுக்கள் வந்து என்கிட்ட வேண்டிக்கிட்டதுனால இந்த மாதிரி நான் ஏழு பேரை பிறக்க வச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சாப விமோசனம் கொடுத்தேன், இப்ப இவர் வந்து சாபத்தை அனுபவிக்க வேண்டியவர், அதனால நீங்க வந்து கரெக்டா தடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. சோ கங்கையுடைய மைந்தன் தான் பீஷ்மர். அந்த பீஷ்மரோட சகோதரர்களான வசுக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி அர்ஜுனனால் கொல்லப்பட்ட உடனே கங்கை கிட்ட வந்து மண்டாடுறாங்க, இப்படி போற விதிகளை மீறி இந்த மாதிரி என்னோட தம்பியை இப்படி கொண்டுட்டாங்க, நீங்க வந்து இவங்களுக்கு ஏதாவது சாபம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப கங்கை கொடுத்த சாபம் தான் இது, அர்ஜுனன் அவங்க மகனாலேயே கொல்லப்படுவார் அப்படின்னு.
அந்த மாதிரி கொல்லப்படாமல் அவர் இறந்துட்டாருன்னா அவர் நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க கங்கை. இந்த கங்கை கொடுத்த சாபத்தை அந்த கங்கை படுகையிலே வாழ்ந்துட்டு இருந்த உலுப்பி அப்படின்றவங்க கேட்டுடுறாங்க. உலுப்பி யாருன்னா அர்ஜுனனுடைய மனைவி. அப்போ உலுப்பியானவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாகர்களினுடைய அரசனான அவங்களோட அப்பாவை சந்திச்சு இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரியான சாபத்தை வந்து கங்கை வந்து என்னோட கணவரான அர்ஜுனனுக்கு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படியாவது போகணும் அப்படின்னு. அர்ஜுனனுக்கு பாத்தீங்கன்னா நான்கு பசங்க, அதுல வந்து அபிமன்யு மகாபாரத போர்ல இறந்தவர், அதுக்கடுத்து சுத்தகர்ணா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உலுப்பிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த இரவான். இந்த மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரத போர்ல பங்கேற்று இறந்துட்டாங்க. பாபு வாகனா வந்து மணிப்புர கிங்டம் வந்து இந்த பாரத போர்ல பங்கேற்கல, சோ அவர் வந்து உயிரோட இருக்காரு. இப்போ அர்ஜுனுக்கு சாபம் நீங்கன்னா என்ன நடக்கணும், பாபு வாகனா கையால, அதாவது அர்ஜுனுடைய மகன் கையால அவர் வந்து கொல்ல போடணும். அதுக்கு ஒரே சாய்ஸ் வந்து பாபு வாகனா தான். அதனாலதான் உலுப்பி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி அஸ்வமேதையாக அவங்க பண்ணும்போது அவங்களோட குதிரை வந்து மணிபுரத்துக்குள்ள வரும்போது உலுப்பி போய் பாபு வாகனாவை வந்து ப்ரொவோக் பண்றாங்க, நீ போய் வந்து போர் புரி, உன்னோட நீ வந்து பலசாலினா தெரியும், நீ கண்டிப்பா அவங்களை வந்து வீழ்த்திடுவே அப்படின்ற மாதிரி அவங்களை வந்து நல்லா ஏற்றி விடுறாங்க. அதனால அவரும் வந்து போர்க்களத்துல ரொம்ப வெகுண்டிலிருந்து வந்து போர் புரியுறாங்க. அப்போ வந்து அர்ஜுனன் வந்து அவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்குள்ள போர் வர்றதுனால அர்ஜுனன் சாகடிக்கப்படுறாரு பாபு வாகனன் கையால, தன்னுடைய மகன் கையால. அதற்கப்புறம் வந்து உலுப்பி வந்து இந்த விஷயத்தையெல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு வந்து சாபம் இருந்துச்சு, அதனாலதான் வந்து இந்த மாதிரி நான் வந்து உன்னை வந்து ப்ரொவோக் பண்ணேன், நீ வந்து இதுக்காக உன்னை நீ மாய்த்திக் கொள்ளாத, என் கையில வந்து நாகமணி இருக்கு, அதை வச்சு நான் வந்து அவரை காப்பாத்திறேன்னு சொல்லிட்டு நாகமணியை வச்சு அவங்களை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் பாபு வாகனா அவரு உலுப்பி அப்புறம் வந்து அவங்க பாபு வாகனுடைய அம்மாவான சித்திரங்கதா எல்லாருமே வந்து ஹஸ்தினாபூர் போறாங்க. அதுக்கப்புறம் கலியுகம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இமயமலையை நோக்கி பாண்டவர்களும் அப்புறம் திரௌபதி அவங்க எல்லாம் வந்து பயணம் மேற்கொள்ளும் பொழுது சித்திரங்கதை என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் அவங்களோட கிங்டமுக்கே வந்துடுறாங்க. இதுதான் வந்து இந்த கிளைக்கதைகளுடைய கிளைக்கதை குட்டி கதைகள் அதெல்லாம் சேர்த்து ஒரு அழகா இருந்து வாசிக்கும் போது சுவாரஸ்யமா, அதனால தான் அதை வந்து நான் சொல்ல நினைச்சேன். இதுல இந்த பாபு வாகனா கையால வந்து அர்ஜுனனே கொல்லப்படுறாரு அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தின படிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணேன். இதே மாதிரி நான் வேற ஏதாவது வீடியோஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.